ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம மூவிஸ்டார் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தோம்னா, ஸோ அசுரன் படத்தில் ஃபைனலாக நான் ரெண்டு சாங் ரெடியாக இருக்காமா. ஸோ வாங்க என்னென்ன இன்றைக்கி சினிமா இண்டஸ்ட்ரியில் போய் தெரிஞ்சு பார்த்துக்கு. முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பென்சில் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் எந்த வீடியோ போட்டாலும் நீங்கள் தவறாமல் பார்க்க முடியும், அந்த வீடியோ நாங்கள் உங்களுக்கு தவறாமல் கூட முடியும். ஸோ வாங்க என்னென்ன நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் போய் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃபைன், நம்ம வெற்றிமாறன் டேரக்ஷனாக நம்ம தனுஷ் நடிப்பில் உருவாகிற படம் தான் ஸோ அசுரன். இந்த படம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் தான் ஷூட்டிங் தொடங்கினாங்க. ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கேஷன் கூட அதிகமாக நடிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். பாலாஜி சக்திவேலாக இருக்கட்டும், பசுபதியாக இருக்கட்டும், கருணாசோட மகனாக இருக்கட்டும், ஸோ அடிவேலாக இருக்கட்டும், யோகி பாபா இருக்கட்டும், ஒரு மிகப்பெரிய ஒரு கேஷன் கூட பட்டாலுமே ஆட் ஆயிருக்கு. ஸோ இதனாலேயே பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிமாறன் படத்துக்கு இவ்வளோ பெரிய ஒரு கேஷன் கூட அதிகமாக இருந்தால் பார்த்தீங்கன்னா படத்துக்கான ஒரு ஹைப் அதிகமானே சொல்லலாம். இதையும் தாண்டி இந்த படத்தில் என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஆடுகளும் காம்போஸ் பேகும் கூட சொல்லலாம். அதாவது வெற்றிமாறன், தனுஷன், ஜிவி பிரகாஷ்குமார், ஸோ இவங்க மூணு பேர் சொன்னாங்க ஒரு படம், ஒரு பிளாக் பாஸ்ட், ஒரு நேஷனலோட அசால்ட்டாக வின் பண்ணிருந்தே சொல்லலாம். அந்த மாதிரி தான் ஆடுகளோட அசால்ட்டாக வின் பண்ணிச்சு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த கேஷன் கூட அதிகமாக ஆட் ஆகிருக்குன்னு சொல்லலாம். அதையும் தாண்டி அந்த ஒத்தாசலால் சாங் எழுதுனா ஏகாதசி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சாங் எழுதியிருந்தாரு. அதனாலே பார்த்தோன்னா ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது ஸோ இந்த படத்து மேலே. அதையும் தாண்டி இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷுக்கு பேர யார் பண்ணிருந்தாங்கன்னா மஞ்சு வாரியர் பண்ணியிருக்காங்க. அதான் மலையாள ஆக்டர் மஞ்சு வாரியர் பண்ணிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கான ஒரு ஆள் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ இதனாலே பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த இயரில் ரிலீஸ் ஆகிறனால பார்த்தீங்கன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா 90s-80s இடைவெளியில் நடக்கிறனால பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தனுஷ் அப்பா மகன் கேரக்டர் பண்ணியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா தனுஷ் ஃபேன்ஸுக்கு ஒரு டியூல் ரோல்லாம் பார்த்தீங்கன்னா தனுஷ் ஃபேன்ஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்காங்க. இந்த படம் எப்படா ரிலீஸ் ஆகும் ஈகில் ஐட் பண்ணிருக்காங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஜீவ் பிரகாஷ் என்ன ட்விட்டரில் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயங்கரமாக வந்திருக்காமா. ஸோ அந்த சாங் பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாரம்மா. அதை பார்த்தீங்கன்னா ட்விட்டர் பேஜில் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் போட்டார். இதனால் பார்த்தீங்கன்னா தனுஷ் ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈகில் ஐட் பண்ணிட்டுருக்காங்க இந்த படம் எப்படா ரிலீஸ் ஆகும்னு. நானும் இந்த படத்தை பார்க்க நான் ரொம்ப ஐட் பண்ணுறேன், நீங்கள் ஐட் பண்ணி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சைனா நியூஸ் பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஷ் டேரக்ஷனில் எஸ்கே நடிச்சிருக்க படம் தான் ஸோ மிஸ்டர் லோக்கல். இந்த படம் பார்த்தீங்கன்னா மே 1st ரிலீஸ் ஆகிறதா ஆஃபீஸில் சொல்லிட்டாங்க. ஸோ ட்ரீசர் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயனோட பர்த்டே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரீஸ் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ட்ரீசர் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஃபேன்ஸ் கொண்டாட மாதிரியான ஒரு ட்ரீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸைட் ஆகிட்டாங்கன்னு சொன்னாங்க. ட்ரீசர் எதிர்பார்க்கப்படுது. ரீசெண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஹிப்ஹாப் மியூசிக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத் பாடியிருந்தார். இதனாலே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ்கிட்ட ஒரு நல்ல ரீச் கிடைச்சிது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படத்தோட செகண்ட் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சாங் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா உண்மையிலே கலக்கலாக இருக்குன்னு சொல்லலாம். சாங்கும் பார்த்தீங்கன்னா கலக்கலாக இருக்குது. அந்த சாங்கோட லிரிக் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாகவே வந்திருக்குன்னு சொல்லலாம். அதுதான் அந்த படத்தோட ஓப்பனிங் சாங் இருக்குன்னு ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா அந்த லிரிக்ஸ்லேயே தெரியுது சாங் யார் பாடிருக்காங்க பார்த்தீங்கன்னா எஸ்கே தான் பாடியிருக்காரு. அந்த சாங் வேணால் ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடியிருக்காரு. ஸோ ஃபேன்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சாங் ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சுன்னு சொல்லலாம். ஃபேன்ஸுக்கோசரம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்தின் பாடியிருக்கனால பார்த்தீங்கன்னா அந்த சாங்கான ஒரு ஹைப் ரொம்ப ரொம்ப அதிகமாகனே சொல்லலாம். இந்த சாங் பார்த்து நான் ரொம்ப எக்ஸைட்டடாக, நீங்கள் அதில் எக்ஸைட்டடாக, நீங்கள் கீழே மறக்காமல் எஸ்கே ஃபேன்ஸ் நீங்கள் கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இன்னைக்கு இந்த ரெண்டு குட் நியூஸ் இன்னைக்கு சினிமா நியூஸ் நான் முடிக்கிறேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா வேறு ஒரு குட் நியூஸ் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். இந்த பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மூவி ஸ்டாரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பென்சில் கிளிக் பண்ணுங்கள். ஹாவ் ஏ கிரேட் டே.